சென்னையில் இருக்கும் பழைய மற்றும் புதிய திரையரங்குகள் குறித்த ஒரு சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பல சிறப்பம்சங்கள் கொண்ட சென்னையில் ஒரு காலத்தில் திரையரங்குகளுக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்தது. சென்னையில் அன்றைய காலகட்டத்தில் பிரபலமாயிருந்த திரையரங்குகள் காமதேனு, கெய்டி, கேசினோ, பிளாசா, பைலட், அலங்கார், ஸ்ரீகிருஷ்ணா, செலக்ட், கிரவுன், எலிகண்ட், பத்மநாபா, முருகன் டாக்கீஸ், வீனஸ், மேகலா, ஆனந்த் போன்றவை. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் மட்டுமல்லாமல் கமல் ரஜினியின் ஆரம்ப காலங்கள் வரை இந்த திரையரங்குகள் பரபரப்பாக இயங்கி வந்தன. இதில் பெரும்பாலான தியேட்டர்கள் தற்போது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகவோ அல்லது குடோனாகவோ உருமாறியுள்ளன. மத்தியான ஷோவுக்கு வெயில்ல நான் ஏசி தியேட்டர்ல பார்த்துதான் நிறைய நடிகர்கள், பெரிய நடிகர்களா ஆயிருக்கோம். கிருஷ்ணவேணி தியேட்டர், கமலா தியேட்டர், அதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸுன்னு உள்ள சில தியேட்டர் பேர் சொன்னால் அங்கே ஃபேமிலி க்ரௌடு தான் மேக்ஸிமம் வரும். அந்த மாதிரி எல்லா தியேட்டர் பிராண்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தி தியேட்டரை அடுத்த சிவாஜி கணேசன் படங்கள் பெருசாக முக்கியமாக வரும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஒரு மெரிட் உண்டு. இன்று சென்னை மாநகரின் எல்லா சாலைகளும் மல்டிபிளெக்ஸில் முடிகின்றன. எஞ்சியிருக்கும் திரையரங்குகளும் மல்டிபிளெக்ஸ் கனவுடன் மாற்றத்துக்கு காத்திருக்கின்றன. இந்த நவீன திரையரங்குகளில் துல்லியமான ஒலி மற்றும் ஒளி, நவீன இருக்கைகள், டைல்ஸ் பதித்த கழிப்பறைகள் என மக்களுக்கு ஒரு சொகுசான அனுபவத்தை தருகின்றன. டிஜிட்டல்ல இருக்குது, 3D வந்துடுச்சு. சோ இன்னும் 3D பார்க்கறதுக்கு இன்னுமே விரும்புறாங்க. தட் இஸ் மோர் அட்வான்ஸ்ட். சோ அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல மோர் டெக்னாலஜி யூஸ் பண்ணா பீப்பிள் ஆர் அட்ராக்டட் டு இட். சோ கம்ஃபர்ட்டும் வேணும், நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி படம் காமிக்கிறாங்கன்னா விரும்புறாங்க. ஒரு நல்ல கதை இருந்தால் அத்திரைப்படத்தை திரையரங்குகளுக்கு சென்று பார்க்கும் வழக்கம் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் தற்போது நல்ல திரையரங்கை தேர்வு செய்த பின்னரே அங்கு திரையிடப்படும் திரைப்படங்களில் ஒன்றை தேர்வு செய்து அதனை காண்கின்றனர். உலகமயமாக்கலும் அதன் விளைவான பிராண்ட் மனோபாவத்துக்கும் இசைவான மாற்றங்கள் எல்லா துறைகளிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நமது விருப்பம் விருப்பமின்மையை கடந்து இந்த மாற்றங்கள் நிதர்சனமானவையே. நிஷா சேகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.